மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு தமிழ் மகள் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஜடா செய்வது எப்படி, ஹவு டு மேக் கஜடா. இது வந்து ஒரு ஸ்வீட், சும்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம செய்யலாம். ஆல்ரெடி இந்த சேனலில் வந்துட்டு சீம்பால் செய்வது எப்படின்னு போட்டிருக்கேன், அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோஸில் போய் பாருங்கள். அடுத்து இப்போ வந்துட்டு நியூ ஒரு ஸ்வீட் வந்துட்டு செய்ய போகிறோம், அதையும் வந்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்க வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள், எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மைதா மாவு வந்துட்டு போட்டிருக்கோம், போட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விடணும். அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த சர்க்கரை சுவை வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது வந்துட்டு சர்க்கரையை வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1/2 kg எடுத்துருக்கோம். அதுக்கு வந்துட்டு ஒரு வாசனைக்காக வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு 4 சேர்த்து நல்லா நைஸாக ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகும் மாவில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. அடுத்து ரவையை வந்துட்டு இந்த மாதிரி 2 கை அளவுக்கு வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்டா. இது வந்துட்டு நான் டால்டா எடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணுன்னா நெய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு காய்ச்சி போடணும். அதே மாதிரி இந்த டால்டாவையும் வந்துட்டு உருக்கி நல்லா இது காய்ச்சி போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வந்துட்டு கடுகடுன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹீட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 200 ml வந்துட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோம். பால் ஊற்றினோம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பால் மிக்ஸ் பண்ணுறது. அதை மாவோடு வந்துட்டு பால் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஆக வரைக்கும் நல்லா வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அந்த மாதிரி வந்துட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சப்பாத்திக்கு நம்ம எப்படி வந்து தேய்க்கிறோமோ அந்த மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சி கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ரொம்ப வந்துட்டு ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக பொறு பொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தது கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி தனித்தனி பீஸாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வந்துட்டு பொரித்து எடுக்கிறது மட்டும்தான் வேலை. பாருங்கள், நல்லா வந்துட்டு சேர்க்குற வரைக்கும் நல்லா பொறிய விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அடுத்த நாள் சாப்பிடும் போது நல்லா வந்துட்டு மெதுன்னு இருக்கும், சாப்பிட முடியும் ஈஸியாக. ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு, வாங்க ருசிக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ற கமெண்டில் வந்துட்டு லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.